பேர் சொல்லும் பிள்ளை. அந்த படத்தில் வந்து கேஆர் விஜயா, கமல்ஹாசன், நான், ராதிகா, நிறைய பேர் நடித்தோம். அதில் ராதிகாவை கொண்டு வந்து அந்த வீட்டில் சேர்க்குற சீன் ஒன்று இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா இந்த நாலு நாளைக்கு இந்த காய்கறி வாங்க அனுப்பிச்சேன், கம்பெனியை ஏல போட வேண்டியதான். காய்கறி என்ன அம்மா காதல துப்பிட்டு இருக்கு? ஒண்ணும் இல்ல, உங்களை பத்தி சாரிக்கிற சாரிக்கிற முகரை பாரு. இந்த வார நாளையில இருந்து தர கூட்டுறது, மொழுகிறது, துணி துவைக்கிறது இத்தோட நிறுத்திக்க. இந்த நிலப்பாடு தாண்டி அங்கிட்டு போன வெட்டி போடுவேன். காலை வெட்டு புடிவீங்களா? இல்ல, நகத்தை வெட்டி போடுவேன். என்ன அதுக்கடுத்து? சத்யராஜ் அவங்களோட உலகம் பிறந்தது எனக்காக அப்படிங்கிற படத்துல நடிச்சேன். அவர் வந்து அதுல டபுள் ரோல் பண்ணுவாரு. ஒரு பணக்கார சத்யராஜுக்கு அம்மாவா நானும் அப்பாவா திரு சோசார் அவர்களும் நடிச்சோம். அதுல இந்த ஒரு ஒரு பட்டிக்காட்டம், அவன் வந்து இந்த பணக்காரனா வந்துருவான், வந்து இங்கே நம்ம வீட்டில் வந்து உட்கார்ந்துருப்பான். அப்போ அவனோட என்ன அம்மா நான் போய் பேசுகிற சீனும் இருக்கு. அந்த சீன் நல்ல சீன். நீ போகும்போது சாவியை எங்கிட்டல கொடுத்துருப்பான, எப்படி ரூமை திறந்தே, எப்படி உள்ளுக்கு வந்த? கம்பி நோண்டி என்னது எங்கிட்ட இன்னொரு சாவி இருந்துச்சு சில்ல இருந்து சில்லவா? என்னடா வாயெல்லாம் குளருது, சமயத்தில் இப்பெல்லாம் அப்படி ஐயோ இப்படி எல்லாம் பேச மாட்டியே, என்ன ஆச்சு உனக்கு? என்னடா தாவர மரல மரல முழிக்கிற? வெளிநாட்டுக்கெல்லாம் போய் இந்த பழக்கம் அவரை பழகிட்டு வந்திருக்கியா? என்ன நீ இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டியே, எதுக்குடா உனக்கு இந்த கெட்ட பழக்கம்? பேசுடா, பேச மாட்டியா? வாய் அடைச்சு போச்சா? அம்மாவே ஆயாங்கிறான். சரியில்லை, தெளியட்டும், காலையில பேசிக்கிறேன். ஆர் வி உதயகுமார் அவர்களுடைய எஜமான் அந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணேன். ரஜினிகாந்துங்க பாட்டி ஆக்ட் பண்ணுவேன். அது ஒரு விஷயம் நான் சொல்லணும், மீனாவில் அந்த மீனா வந்து பேபி மீனாவாக ரஜினி சார் கூட எங்கேயே கேட்ட குரலில் குழந்தைய ஆக்ட் பண்ணியிருப்பேன். அதே மீனா கூட ஹீரோவாக ஆக்ட் பண்ணார். அப்போ ரஜினி தம்பி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம், பாருங்கக்கா நான் வந்து இதுங்கள்லாம் குழந்தைய ஆக்ட் பண்ணியிருந்தேங்க, யார் ஐஸ்வர்யா அண்டு மீனா இவங்களோடலாம் குழந்தைய ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ நான் வந்து அவங்களோட ஜோடி ஆக்ட் பண்ணுறேன், எனக்கே வெக்கமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் நடிகர்களுக்கு வயசுங்கிற காரணமே கிடையாது, அதன் வயசு பார்க்கவே கூடாது நடிகர்கள் அப்படின்னு நான் கூட சொல்லுவேன். அந்த அதில் ஒரு சீன் இருக்கும், நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, மீனா வந்து புது பண்ணா வீட்டுக்கு வந்திருப்பேன், என் ஜோடியா வந்து நான் வந்து அவருக்கு ஜோடியா, என் ஜோடின்னு சொல்லக்கூடாது, அவருடைய ஜோடியா நம்பியார் சாமியோடைய ஜோடியா நான் ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். அப்போ அவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பாடு சாப்பிடுவோம், அந்த சீன் ரொம்ப நல்ல சீன். ரொம்ப நேரமா இருமல விக்கல மாறி மாறி கேக்குது. ஒண்ணும் இல்ல புள்ள, அவசர அவசரமா சாப்பிட்டதுனால பொறியே இருக்குச்சு, அப்படித்தானே பேராண்டி? ஆமா, அவசரமா சாப்பிடுறானா? எந்த மயில பிடிக்கிறதுக்கு அவசரம், மொள்ள சாப்பிடு. எனக்கு சாப்பிட பிடிக்கவே இல்ல பாட்டி, தூக்கம் வருது. வாரம் நீயும் சீனு சாப்பிடுவோம், தூங்க, உடம்பை கெடுத்துக்காத. இந்த விஷயத்துல என் மாதிரி இருப்பான். ரொம்ப முடிவா சொல்றேன், இந்த மாசம் பூரா நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் இருக்கணும், போய் பாடு. முடிவதா சொல்றீங்க? முடிவதா சொல்றீங்க? போய் பாடு. இல்ல இல்ல பசிக்குது, நான் சாப்பிடுறேன். ரொம்ப கலாட்டாவான சீன் இது. பட்ட படிப்பு படிச்சு வந்தேன், பாட்டியத்த நினைச்சு வந்தேன், பேராண்டி ஏன் பேராண்டி, பேராண்டி ஏன் பேராண்டி, ரயிலில் வந்தது அடராது காலம் தான், அஞ்சு நிமிஷம் தான் ஒரு அமிர்த யோகம் தான், வலது காலை எடுத்து வச்சு வாடா ராசா வீட்டுக்குள்ளதான்.